வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முந்தி இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் வீடியோவுக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடியே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி எங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் எக் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் காலிஃப்ளவர் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. பெருசு பெருசாக இல்லை, இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக அரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேஷனில் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு இதை நம்ம இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். வேக வைக்க போகிறதில்ல, இது நல்லா கொதி வந்தோடனே இதை நம்ம வடித்து எடுத்துடலாம். வந்து நம்ம 10 நிமிஷம் வந்து காலிஃப்ளவர் கொதிக்க வச்சோம் பாருங்கள், அதை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஆயில், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கோங்க. அதே மாதிரி 5 பூண்டு, பெரிய பூண்டாக எடுத்துருக்கேன், 5 பூண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, தண்ணி கொஞ்சமாக, கருவேப்பிலை கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து ஏன் ஜாஸ்தி எடுத்துருக்கேன்னா, நம்ம வந்து இதில் காரத்துக்கு வர எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், 3 முட்டை. ஃபஸ்ட்டு நான் பேன் வச்சுட்டேன், அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வச்சுருக்கா கடுகு போட்டுடலாம். அடுத்தது இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்க பூண்டு போட்டுக்கோம். இப்போ இதில் நம்ம வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் கலர் மாறணும்னு வெங்காயம் போடுங்க. பூண்டு வந்து அந்த மாதிரி வணங்கினாதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பச்சை மிளகாய், பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சளோட பச்சை வாசனை போற அளவுக்கு வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்சு நம்ம வடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரில் போட்டுக்கலாம். நல்லா வந்து தட்டி வச்சுக்கலாம். இந்த மஞ்சத்தூள் வேண்டாம்னா நீங்கள் மஞ்சத்தூள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்க கலராக இருக்கணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இல்லை ஒயிட்டாகவே இருக்கணும்னா ஒயிட்டாகவே இருக்கணும். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கொதிக்க மட்டும்தான் வச்சோம், அதில் வந்து நம்ம வேக வைக்கல. அதனால் வந்து வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை அடைச்சி வச்சிடலாம், சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வற்றிருக்கணும், அதே மாதிரி நம்ம போட்ட காலிஃப்ளவர் வந்து வெந்திருக்கணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இப்போ லாஸ்ட்டாக முட்டை உடச்சி ஊற்றிடலாம். நீங்கள் வந்து முட்டைக்கும் தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக காலிஃப்ளவர் கலவை போட்டால் முட்டை போடும்பொழுது பார்த்தீங்கன்னா உப்பு வந்து பத்தாத மாதிரி ஆகிடும். இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். முட்டை
வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம காலிஃப்ளவரோட சேர்ந்து. இப்போ கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. காலிஃப்ளவர் எக் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.